ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் எம் மாமிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை மட்டன் தால்ச்சா எப்படி சிறந்தால் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு, 3 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 3 1/2. அதில் வந்து நம்ம நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 2 தக்காளி வந்து சும்மா ரஃப்பாக நம்ம வந்து சாப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதில் தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் போல் சாம்பார் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். சும்மா ரஃப்பாக நம்ம சாப் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம விசிலில் தான் போட போகிறோம். நம்ம வச்சுருக்க தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மட்டன்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வச்சுருக்க 1/4 கிலோ மட்டன் எலுமிச்சைத்தூள் உள்ளே சேர்த்தாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பருப்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு வந்து 1/2 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய் தண்ணியை நம்ம உள்ளே ஆட் பண்ணலாம். தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தாளிப்பு செஞ்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து 1 அகலமான கடாயில் நம்ம வந்து கொஞ்சம் போல் கிரவுண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு வெங்காயம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிச்சு பொடிச்சா நறுக்கிக்கலாம். நறுக்கி அப்புறம் அதை ஆட் பண்ணி வச்சு நான் 1/2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா புண்ணிடமாக ஆகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கலாம். 1 எலுமிச்சை சைஸ் புளியை நம்ம இப்போவே கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்குது. நம்ம 1 மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் சாம்பார் பொடி. நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் பொடின்னு வச்சுருப்பீங்களா, அதில் வந்து 3 டீஸ்பூன் இல்லை 4 டேபிள்ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து மசாலா வந்து கரிஞ்சிடும். அப்புறம் வச்சுருக்க காய்கறிகள் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் ஆட் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் நீங்கள் வந்து பூசணிக்காய் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வச்சுருக்க காயெல்லாம் நான் வந்து நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிறவன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க முருங்கைக்காயை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம காயோட நல்ல மசாலா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக சிம்மில் வைக்கணும், அடுப்பு கம்மியாக வைக்கணும், இல்லைனா மசாலா தீஞ்சிடும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு 3 to 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா மசாலா வந்து நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம காய் வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 25 minutes வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இப்போ காய்கறி வந்து ஒரு 70% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கோகோனட் பேஸ் அந்த தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் தேங்காய் ஆட் பண்ணுறோம்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து தேவையான உப்பு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து காய்கறிகள் வந்து ஆல்மோஸ்ட் 85% நல்லாவே குக் ஆகிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஒரு இது வந்து இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில், அப்புறம் வந்து அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எலும்பெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம போல ஆட் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு, கொதம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கடைசியாக அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இங்கெல்லாம் நல்லி எலும்பு எதுனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான மதுரை மட்டன் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து இன்னும் ஒரு கொதிக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்ல ஸ்மெல் வருது, நல்ல ஒரு நறுமணம் வருது. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா நம்மளோட கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் கவனத்திற்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.